வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சிப்பி காளான் கறி எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதுதான் சிப்பி காளான். இதை வந்து நல்லா நீள நீளமாக வச்சுக்கலாம், இல்லை துண்டாக கூட கட் பண்ணிக்கலாம். இது நான் 2 பாக்கெட் எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்த்துடலாம். சின்ன வெங்காயம் ஒரு 15 இல்லை 10 எடுத்துங்க. 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி காம்பு, கொஞ்சம் புதினா, இது எல்லாத்தையும் நம்ம ஜாரில் போட்டு ஒன்றையும் பாதியமாக அரைச்சிக்கணுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு இஞ்சி பூண்டு எடுத்துக்கணும். தாளிக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, பெரிய வெங்காயம் சின்ன சிரண்டு, தக்காளி மீடியம் சைஸ் 2, கடைசியாக போடுறதுக்கு கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய். இதை நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கணும். மசாலாலாம் நான் போடும்போது நீங்கள் நோட் பண்ணிங்க. இப்போ எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு மண் சட்டி வச்சுங்க. உங்ககிட்ட மண் சட்டி இல்லைன்னா நீங்கள் வேறு பாத்திரத்தை கூட வச்சுங்க. இப்போ மண் சட்டியில் நல்லெண்ணெய் வந்து 1 குழி கரண்டி நம்ம விடலாங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் நம்ம இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை போடலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலையை போடலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாயை துண்டு பண்ணி போடலாங்க. இதை நல்லா நம்ம வெங்காயம் சேர்க்கிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கலாம். வெங்காயம் வதங்கியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை போடலாம். இதையும் நல்லா நம்ம வதக்கலாம். தக்காளி நல்லா குழைய வதங்கட்டும். தக்காளி வதங்கும் போதே நம்ம அரைச்ச இந்த சின்ன வெங்காயத்தில் போட்டு அரைச்சி எல்லா விழுதையும் போட்டுக்கலாம். இதில் இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வந்து பச்சை பாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கலாம். இதில் நம்ம இப்போ சிப்பி காளான்னு போட்டுக்கலாம். சிப்பி காளான் போட்டு 1 1/2 ஸ்பூன் வந்து நம்ம மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். இதில் நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா நம்ம இதை பதக்கிடலாம். பாருங்க இந்த சிப்பி காளான்ல எவ்வளோ தண்ணி வந்திருக்கு. இதை நல்லா நம்ம வதக்கிட்டு இப்போ அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் வந்து தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் வந்து காஷ்மீர் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், இது எல்லாத்தையும் நம்ம இதில் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா கிளறி விடலாம். மசாலா நல்லா கிளறிட்டு இப்போ இதில் நம்ம 1 ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். உங்ககிட்ட எந்த பிராண்ட் இருக்கோ அது போட்டுங்க. நல்லா கலக்கி இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கலாம். இப்போ நல்லா வதங்கினாலே இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றி நல்லா தட்டு போட்டு மூடி 1-10 நிமிஷம் விடலாம். அப்போ சிப்பி காளான் நல்லா வெந்துடும். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்க நல்லா ஆயிலெல்லாம் மேலே வந்து காளான்ல நல்லா வெந்துட்டுருக்கு. சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணி கூட நல்லா சட்டியில் வந்து கொதிச்சுட்டே இருக்கு. இப்போ நம்ம இதில் 1 ஸ்பூன் மிளகு தூள் போட்டுக்கலாம்.
கடைசியாக கொத்தமல்லி போட்டுடலாம். சுவையான சிப்பி காளான் கறி தயாராகிடுச்சு. இதுக்கு ஈடு இணை இல்லைங்க, சிக்கன் கறி மாதிரியே இருக்கும். இது செஞ்சு பாருங்கள், ஒயிட் ரைஸ்க்கு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூங்க.